அரை லிட்டர் பால் காய வைக்கிறோம். இங்க பாருங்க பால் காஞ்சிட்டு இருக்கு. ஓகே, பால் காஞ்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம இதுக்கு என்னென்ன பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, டார்க் ஃபேண்டஸி, ஹைட் அண்ட் சீக், ஓயோ, போர்பன். இப்போ நம்ம இதுல ஒரு 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணலாம். ஒரு ஆணை ஒரு கெஸ்ல ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்றேன். இது வந்து ஆக்சுவலி பாலுக்கு வந்து ரொம்ப திக்னஸ் கொடுக்கும். மைதா மாவு அப்படியே டைரக்டா ஆட் பண்ணாதீங்க. இங்க ஆட் பண்ணோடனே அதுல லம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, கட்டி கட்டியா ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் சோதப்பல். சோ அதெல்லாம் நான் எடுத்தாச்சு. நீங்க ஆட் பண்ணனும் அப்படினா மைதா மாவு வந்து லைட்டா வாட்டர்ல mix பண்ணியோ, அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ட்ரை, மைதா மாவை நான் இப்போ தண்ணியில ஃபர்ஸ்டே mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சூடான பாலுக்குள்ள ஊத்த போறேன். இங்க பாருங்க, இப்போ வந்து நமக்கு கட்டி ஃபார்ம் ஆகாது. இப்போ பால் கொஞ்சம் திக்க ஆயிடுச்சு. திக்கானதுக்கு அப்புறம் அது ஹீட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு கூல் பண்ணலாம். நம்ம போய் அதுக்குள்ள பிஸ்கெட்ஸ் வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம யூஸ் பண்ண போற பிஸ்கெட் டார்க் ஃபேண்டஸி, ஹைட் அண்ட் சீக், ஓரியோ, போர்பன். இப்போ ஃபர்ஸ்ட் ஓரியோ பிஸ்கெட்டை வந்து கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிக்கலாம். இதுலதான் ஓரியோ ஐஸ்கிரீம் போட போறேன். சோ வந்து நான் ஓரியோ பிஸ்கெட் பவுடர் பண்ணி இதுல வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் போர்பன், நான் கிரீமோடையே தான் ஆட் பண்றேன். இங்க பாருங்க போர்பன் பவுடர். நெக்ஸ்ட் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் வந்து நம்ம பண்ணலாம். மூணு பிஸ்கெட்லயுமே இதுதாங்க செம்ம ஸ்மெல் வருது. கலர் டிஃபரன்ஸ் பாருங்களேன். ஓரியோ கொஞ்சம் ரொம்ப டார்க்கா இருக்கும், போர்பன் அதை விட கொஞ்சம் லைட்டா இருக்கு, ஹைட் அண்ட் சீக் போர்பனை விட லைட்டா இருக்கு. இங்க பாருங்க, நம்மளோட பால் வந்து மைதா மாவு போட்டு காய்ச்சி ரெடியா இருக்கு. இப்ப நம்ம இத கூட ஆட் பண்ணலாம். பிஸ்கெட்ல இருக்க சுகர் கண்டிப்பா பத்தாது. சோ வந்து நான் அடிஷனலா கொஞ்சம் சுகர் ஆட் பண்றேன். எல்லா 3 பிஸ்கெட்ஸ்க்கு நான் 2 ஸ்பூன் சுகர் பவுடர் ஆட் பண்றேன். மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் வந்து ஒரு இதுலயும் நான் சுகர் ஆட் பண்றேன். இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுல நான் பால் ஆட் பண்றேன். இப்போ இத வந்து நம்ம இன்னொரு டைம் மிக்ஸில அடிச்சுக்கலாம். இப்போ இத நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர்ல வைக்கலாம். மூணு ஃப்ளேவர் ஐஸ்கிரீமையும் ஃப்ரீசர்ல வச்சிருக்கோம். இது ஒரு 5 hours கழிச்சு நம்ம பார்க்கலாம் அது என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபைனலா நம்ம பசங்களுக்காக நான் ஒரு ஐஸ் செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு, நானே கண்டுபிடிச்சது. சோ உங்களுக்கு நான் எப்படி காமிக்கிறேன், ஃப்ரூட்டி ஐஸ். இது ஓகே. ஸோ இந்த கஷ்டமான ஃப்ரூட்டி ஐஸ் எப்படி செய்யறதுன்றத காமிக்கிறேன். அரை கத்தி எடுத்துரும், இந்த கரை கரை கரைன்னு இருக்கிற கத்தி கொஞ்சமா நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ண அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக், வெறும் நம்ம ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதை கொண்டு போய் இப்போ அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிடலாம். அவ்வளவுதான், நம்ம இப்போ ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி ஃப்ரீசர்ல வச்சாச்சு. இப்போ இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது ஃப்ளாப் ஆயிருக்கா இல்ல பெஸ்டா இருக்காங்கறத நாளைக்கு பார்க்கலாம். சோ இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நாளைக்கு பார்க்கலாம். பை பை.